கரோனா வைரஸ்னால பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். கரோனா வைரஸ்லேருந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இந்த 6 ஸ்டெப்ஸ் படி நீங்கள் கை கழுவுங்க. அதுவும் ப்ராப்பராக எப்பயுமே எந்த ஒரு பொருள் தொட்டாலும் கை கழுவுங்க. சானிடைசர்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர்ஸ்லையும் 70% ஆல்கஹால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி ப்ராப்பராக தும்புங்க, அதுக்கப்புறம் இருமுங்க, ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத காரணங்களுக்காக உங்கள் கைகளை உங்கள் முகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதனால தான் கரோனா வைரஸ் பரவுது. ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் இப்போ யாருக்கா கரோனா வைரஸ் வந்திருக்குன்னா ஃபிசிக்கலாக அவங்கள்ட்ட வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். மென்டலி அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணாதீங்க. இப்போ கரோனா வைரஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வைரஸ்லாம் வரது போகிறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த வீடியோக்கான ஆடியோ வெர்ஷன் ப்ளஸ் தியரிட்டிக்கல் வெர்ஷன் ப்ளஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டபுள் பஸ் பார் அண்ட் டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கான கேள்வி என்னென்னா கரோனா வைரஸுக்கு இன்னொரு பேர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் தெரிஞ்சிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டபுள் பஸ் பாரை பார்க்குறதுக்கு முன்னாடி பஸ் பார் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பஸ் பாரை பற்றி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பஸ் பார் என்ன ஷார்ட்டாக வேணா சொல்லிடுறேன். இதில் பஸ் பார்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் கண்டக்டர்ஸ். அந்த கண்டக்டர்ஸ் வந்து ஒரு குரூப் மாதிரி பஞ்சாக வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட்டை கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பஸ் பார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டபுள் பஸ் பார்னா என்னென்னு பார்க்கலாம். டபுள் பஸ் பார்னால் ஒன்றும் இல்லை, அதில் 2 பஸ் பார் இருக்கும். ஸோ இந்த இமேஜில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், இதில் 2 பஸ் பார் இருக்குது, மெயின் பஸ் பார், ஆக்சுவலரி பஸ் பார். ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது ஏதோ தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து டபுள் பஸ் பார். ஸோ இதோடைய கான்செப்ட் வந்து இப்போ நான் சொல்கிறேன். மெயின் பஸ் பார் வழியே இப்போ நம்ம வீட்டுக்கு சப்ளை கிடச்சிட்டு இருக்கோம். எப்போ மெயின் பஸ் பாரில் நம்மளுக்கு சப்ளை கட் ஆகுதோ அந்த டைமில் ஆக்சுவலரி பஸ் பார் மூலிமா நம்மளுக்கு தொடர்ந்து சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இதோடைய கான்செப்ட். இந்த கான்செப்டையும் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் பஸ் பாரோடைய ஆப்ரேஷனை பார்க்கலாம். திடீர்னு இந்த இமேஜில் ஏதோ கருப்பு கருப்பாக வருதுன்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் கரண்ட் ஃப்ளோவுடைய டைரக்ஷன். அதுதான் நம்மளுக்கு இப்போ கரண்ட் வந்துட்டுருக்கு, அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஜென்ரேட் ஆகிற கரண்ட் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட்டர் வழியாக பஸ் பார் ரீச் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பஸ் பார்லேருந்து நம்மளுக்கு ஃபீட்ரில் இருக்க ஐசோலேட்டர்ஸ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இது வழியாக நம்மளுக்கு ஃபீட்ருக்கு போயிடும். ஃபீட்ரு மூலிமா டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டை தான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சிலரி பஸ் பாரோடைய கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இமேஜில் மறுபடியும் திடீர்னு ஏதோ கருப்பு கருப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கரண்ட்டோடைய டைரக்ஷன் தான். இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட்டர் வழியாக ஆக்சிலரி பஸ் பார் வந்து கரண்ட் ரீச் ஆகுது. ஸோ அந்த கரண்ட் வந்து மறுபடியும் ஃபீடரில் இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட்டர் வழியாக ஃபீடருக்கு போகுது. ஃபீடர்லேருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் ஆக்சிலரி பஸ் பாரோடைய கான்செப்ட். எப்போ நம்மளுக்கு மெயின் பஸ் பாரில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டு மெயின் பஸ் பாரை எப்போ ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்போ தான் ஆக்சிலரி பஸ் பாரிலேருந்து நம்மளுக்கு சப்ளை தொடர்ந்து கரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டபுள் பஸ் பார் அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன் அந்த டாப்பிக்குடைய கதை சொல்கிறேன், எதுக்கு அந்த டாபிக் வந்துச்சுன்னு. இப்போ எதுக்கு டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன் ஒரு டாபிக் வந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்கிறத அப்படியே கொஞ்சம் அஷ்யூம் பண்ணுங்கள். ஒரு 10 சப்ஸ்டேஷன் இருக்குது, 10 சப்ஸ்டேஷனையும் மெயின் பஸ் பாருங்கிற ஒரு பஸ் பாரில் ஒரே ஒரு பஸ் பாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்ஸ்டேஷன் 1 வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஏற்படுது, அந்த டைமில் மெயின் பஸ் பாரை ஃபுல்லாக டோட்டலாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு மீதி இருக்க 9 பஸ் பாரிலேருந்து வர கரண்ட் வந்து மெயின் பஸ் பாரில் மெயின் பஸ் பார் மூலிமா ஃபீட்ருக்கு போகாது, அதுக்கு பதில் ஆக்சிலரி பஸ் பார் மூலிமா நம்மளுக்கு சப்ளை கிடச்சிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸை தவிர்க்கணும். மெயின் பஸ் பாரில் இப்போ ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சப்ஸ்டேஷனை மட்டும் ஐசோலேட் பண்ணி நாங்கள் ஃபால்ட்டை பார்த்துக்கிறோம், மீதி இருக்க சப்ஸ்டேஷன்லேருந்து ஆஸ் யூஷுவல் கரண்ட் ஃப்ளோ இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்தது பேர் டபுள் பஸ் பார் வித் செக்ஷனலைசேஷன். இந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் கான்செப்டில் போகலாம். இப்போ இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபால்ட் சப்ஸ்டேஷன், ரைட் சைடில் இருக்கிறது வந்து நார்மலாக இப்போ ஒர்க்கிங் சப்ஸ்டேஷனில் இருக்குது. நடுவில் வந்து பஸ் கப்பில் இல்லை சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மெயின் பஸ் பாரில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு எந்த ஒரு சப்ஸ்டேஷன் வந்து ஃபால்ட் ஆகிருக்கோ அந்த சப்ஸ்டேஷன் மட்டும் பிரித்து விட்ருவாங்க. அந்த மாதிரி பிரித்து விட்றதுனால ஒர்க் ஆகிட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன் வழியாக நம்மளுக்கு மெயின் பஸ் பார் வழியாக நம்மளுக்கு கரண்ட் வந்து கரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அதுக்குள்ளே அந்த ஃபால்ட்டான சப்ஸ்டேஷனை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டுத்தையும் நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் பஸ் பார் அண்ட் டபுள் பஸ் பார் செக்ஷனலைசேஷன். ஓகே, நம்ம வீடியோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். கோவிட் 19. ஸோ இதுதான் கரோனா வைரஸ்க்கான இன்னொரு பேர்.
கோவிட்-19னா கொரோனா வைரஸ் 2019 அர்த்தம். எதுக்கு அந்த 19 வச்சுருக்காங்கன்னா 2019ல் தான் இந்த வைரஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. கொரோனா வைரஸ் ஒன்றும் புதுசு இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்க கோவிட்-19 வந்து கொரோனா வைரஸோடைய அட்வான்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இன்னும் நம்ம மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கோம். ஸோ பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, வீடியோ முடிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சி யூ ஆல் சூன், பை.